வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தர் அமேஸ் பீட்லேருந்து விதவிதமாக ஸ்மார்ட் வாட்ச் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சினுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேஸ் ஃபிட் நியோ. பல பேர் சின்ன வயசில் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இல்லாட்டி வாங்கி வச்சு யூஸ் பண்ணின இந்த கேஷியோனுடைய ஜி ஷாக்னுடைய வாட்ச் டிசைன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதே வடிவத்தில் அதே டிசைனில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இதோடைய அம்சங்களில் என்னென்னு சொல்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் இது என்ன மாதிரி வாட்ச் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் இந்த அமேஸ் ஃபிட் நியோ வாட்ச் உங்களுக்கு கிடைக்கும். பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா வாட்ச் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு ப்ரொப்ரேட்டரி சார்ஜிங் கேபிள், மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள்லாம் கிடையாது. கரெக்டான பொசிஷனில் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அவ்வளோதான். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங்கில் ரொம்ப ஒன்றும் விசேஷமாக இதில் சொல்கிறதுக்கு. பட் வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வாட்சினுடைய ஸ்ட்ராப்பிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்ட்ராப்பை வந்து ஈஸியாக கழட்டி மாற்றிட முடியாது. பட் இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்ச் மெக்கானிக்கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா மாற்றி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்களாக மாற்றுற மாதிரி இந்த பட்டன் மெக்கானிசம்லாம் இதில் கிடையாது. ஸ்ட்ராப் ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைஸில் வேணுனாலும் உங்களுடைய கையோடைய அமைப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றப்ப நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பக்கிள் மெக்கானிசம்ங்கிறதுனால கையிலேருந்து விழுந்துடும் அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இருக்காது. ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான தின்னான ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரி அந்த முந்தி காலத்தில் பார்த்த அந்த கேஷியோ வாட்சில் இருக்கிற மாதிரி இந்த நாலு ஸ்க்ரூ டயல் எல்லாமே பார்க்குறதுக்கு பழைய வாட்ச், பழைய கேஷியோ ஜி ஷாக் தான் நினைவூட்டுது. இது சைடில் நாலு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் செலக்ட் பட்டன் இருக்குது. ஸோ இதுதான் பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டனும் கூட. அதுக்கு கீழே பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டவுன் மெனுக்கெல்லாம் அப் டவுன் பண்ணிக்கிறதுக்கு இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப் டவுன் பட்டன் யூஸ் பண்ணி தான் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம நேவிகேட் பண்ணணும். இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. வாட்சில் இருக்க ஃபீச்சர்ஸை நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அப் டவுன் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டெப் அப்படிங்கிற அந்த ஐக்கன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஸ்டெப் கவுண்ட் உங்களுக்கு காமிக்குது. அதுக்கடுத்து கீழே பண்ணணும்னா ஹார்ட் ரேட், ஹார்ட் சென்சர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் வந்து பிஏஐ ஸ்கோர், இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ஒரு பிஏஐ இண்டெக்ஸ் ஒரு ஸ்கோர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அலாம், இந்த வாட்சாக உங்கள் மொபைல் ஃபோனுடைய சிங்க் பண்ணுறதுக்கு அமேஸ் ஃபிட்னுடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் அலாமும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அப்புறம் டு நாட் டிஸ்டர்ப், இப்போ இந்த டு நாட் டிஸ்டர்ப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். அதுக்கடுத்தபடியாக இன்றைக்கி இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு டைம் தெரியுது. ஸோ இந்த டைமுடைய வாட்ச் பேஸ் மாற்றுறது இந்த மாதிரி வேறு எந்த வேலையும் உங்களுக்கு பண்ண முடியாது. இதில் கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். ஒரு மூணு ஆக்டிவிட்டி இருக்குது. பட் அந்த மூணு ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இதோடைய கம்பேனியன் ஆப் நான் உங்களுக்கு காமிச்சாகணும். அமேஸ் ஃபிட்னுடைய அப்ளிகேஷன் அமேஸ் ஃபிட் அப்படிங்கிற பேரை மாற்றி ஜெப் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜெப் அப்ளிகேஷனை திறந்த உடனே அந்த வாட்சில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் சிங்க் ஆயிடும். நீங்கள் வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ இல்லை ரன்னிங்கோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு வாட்சை பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்கள் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்கும். ஸோ ஆக்டிவிட்டி டயத்தில் நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்க, உங்களுடைய ஹார்ட் ரேட் என்ன, எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். மொபைல் ஃபோனில் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸோடைய ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஸ்லீப் ட்ராக்கிங், உங்களுடைய பாய் ஸ்கோர், உங்களுடைய ஹார்ட் ரேட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தவிர இந்த வாட்சில் இருக்க சில செட்டிங்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கால் வந்துச்சுன்னா இப்போ எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். கால் வந்ததுன்னா காலர் ஐடி உங்களுக்கு காமிக்குது. வைப்ரேஷன்லாம் கிடையாது, ஆனால் இதில் வந்து பீப்பிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. மற்றபடி இந்த அமேஸ் ஃபிட் நியோனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இருட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியணும்னா கூட ஒரு லைட், அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் ஆன் ஆகுது. இந்த லைட்டை வந்து நீங்கள் உங்கள் கையை டிஸ் பண்ணால் கூட லிஃப்ட் டு வேக் மூலமாக ஸ்க்ரீனோட டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு பேக் லைட் உங்களுக்கு தெரியுது. ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வாட்ச் வந்து 50 மீட்டர்ஸ் வரைக்கும் தண்ணியில் போட்டாலும் எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா இது வந்து 5 ATM வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க.
பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்போ இவங்க வந்து 28 டேஸ் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் யூசேஜை பொறுத்து இது கூடலாம் குறையலாம். இவ்வளோ அம்சங்களும் இருக்கிற இந்த வாட்சினுடைய விலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2499 ரூபா. இந்த வாட்சை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வாங்கலாமா வேணாமான்னு என்னை கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரெட்ரோ ஸ்டைல் இந்த டிசைன் பிடிச்சவங்களுக்கு மட்டுமே இந்த வாட்சை வாங்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ரொம்ப நீங்கள் தீவிரமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்சில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி வெறும் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு மட்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத மட்டும் தான் காமிக்குது, ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ண முடியாது. கால் வந்துச்சுன்னா அந்த காலர் ஐடி லைட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் மினிமல் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி போதும், எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இல்லை இதை விட எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எனக்கு வேணும், ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அமேஸ்பிட்னுடைய பிப் எஸ் லைட் இல்லாட்டி பிப் எஸ் இந்த மாதிரி வாட்ச்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.